ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும் போது அதன் அருகே உள்ள ஒரு புள்ளியில ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு விதிதான் பயோட் சவர்ட் விதி. இது ஒரு நீளமான கடத்தி. இந்த கடத்தியில் ஒரு சிறிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சிறிய பகுதியின் பெயரை நீளக்கூறு என்று கூறலாம். இந்த கம்பியில் மின்னோட்டம் பாயும்போது இந்த கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் ஏற்படும். டிஎல் என்ற நீளக்கூறினால் அங்கிருந்து ஆர் தொலைவில் பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை டிபி என எடுத்துக்கொள்வோம். இந்த காந்தப்புலமானது நான்கு காரணிகளை பொறுத்து அமைகிறது. முதல் காரணி, பி என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலமானது கம்பியின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது கம்பியின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அதிகரிக்கும் போது காந்தப்புலமும் அதிகரிக்கும். இரண்டாவது காரணி, காந்தப்புலமானது நீளக்கூறின் எண்மதிப்புக்கு நேர்த்தகவில் அமையும். மூன்றாவது கூறு, காந்தப்புலம் டிபியானது டிஎல் மற்றும் ஆர்கேப்புக்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர்த்தகவில் அமையும். நான்காவது காரணி, காந்தப்புலமானது புள்ளி பி மற்றும் நீளக்கூறு டிஎல் இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இந்த நான்கு காரணிகளையும் சேர்த்து எழுதும்போது டிபி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என எழுதலாம். எந்த ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டியையும் ஈக்குவல் டுவாக மாற்றும்போது அங்கு ஒரு மாறிலி வரும். இங்குள்ள மாறிலி மீசியோரோ பை ஃபோர் பை என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை பிரதியிடும்போது நமக்கு டிபி ஈக்குவல் டு மியூசியோரோ பை ஃபோர் பை ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை தான் நாம் பயோட் சாவர்ட் விதி என்று கூறுகிறோம். இதனை வெக்டார் குறியீடில் நாம் எழுதும்போது டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூசியோரோ பை ஃபோர் பை ஐ டிஎல் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர் என எழுதலாம். பொதுவாக ஏ கிராஸ் பி இன் திசை ஏ மற்றும் பி இருக்கக்கூடிய தளத்துக்கு செங்குத்தாக அமையும். இங்கும் காந்தப்புலம் டிபியின் திசையானது ஐடியல் மற்றும் ஆர்கேப் இருக்கக்கூடிய தளத்துக்கு செங்குத்தான திசையில் அமையும்.